யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோடு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இஸ்ரேலர்கள் எகிப்திலிருந்து போய்விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் ஏன்தான் அவர்களை போகவிட்டோமோ என்று பார்வோன் யோசித்தான். அதனால் தன் வீரர்களிடம், எல்லா போரதங்களையும் தயார்படுத்துங்கள், நாம் அவர்களை துரத்தி கொண்டு போகலாம், அவர்களை போக விட்டிருக்க கூடாது என்று சொன்னான். பிறகு பார்வோனும் அவனுடைய ஆட்களும் இஸ்ரேலர்களை துரத்தி கொண்டு போனார்கள். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும், இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். அவர்களை செங்கடலுக்கு கூட்டி கொண்டு போனார். அதன் பக்கத்தில் கூடாரம் போட்டு தங்கும்படி சொன்னார். பார்வோனும் அவனுடைய படையும் தங்களை துரத்தி கொண்டு வருவதை இஸ்ரேலர்கள் பார்த்தார்கள். கடலுக்கும் எகிப்திய படைக்கும் இடையில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் மோசேயிடம், ஐயோ, நாங்கள் சாகப் போகிறோம், எங்களை ஏன் எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மோசே, பயப்படாதீர்கள், ஆண்டவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறினார். மோசே உண்மையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் இல்லையா? அப்போது கூடாரத்தை பிரித்து அங்கிருந்து கிளம்பும்படி ஆண்டவர் இஸ்ரேலரிடம் சொன்னார். அன்று ராத்திரி ஆண்டவர் அந்த மேகத்தை இஸ்ரேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையில் நிற்க வைத்தார். அதனால் எகிப்தியர்கள் பக்கம் இருட்டாகவும் இஸ்ரேலர்கள் பக்கம் வெளிச்சமாகவும் இருந்தது. ஆண்டவர் மோசேயிடம், உன் கையை கடலுக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். பிறகு ராத்திரி முழுவதும் பயங்கரமாக காற்று அடிக்க வைத்தார். அதனால் கடல் இரண்டாக பிரிந்து இரண்டு பக்கங்களிலும் தண்ணீர் சுவர் போல நின்றது. நடுவில் ஒரு பெரிய பாதை உருவானது. லட்சக்கணக்கான இஸ்ரேலர்கள் காய்ந்த தரையில் நடந்து போனார்கள். இஸ்ரேலர்களின் பின்னால் பார்வோனின் படை கடலுக்குள் போனது. ஆண்டவர் பார்வோனின் படையில் குழப்பத்தை உண்டாக்கினார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாய் இருந்தது. வீரர்கள் எல்லோரும், நாம் இங்கிருந்து போய்விடலாம், அவர்களுக்காக ஆண்டவர் போர் செய்கிறார் என்று கத்தினார்கள். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்று கூறினார். உடனே சுவர் போல நின்ற தண்ணீர் எகிப்திய படை மேல் பாய்ந்தது. பார்வோனும் அவனுடைய ஆட்களும் செத்து போனார்கள். ஒருத்தர் கூட பிழைக்கவில்லை. ஆனால் கடலுக்கு அந்த பக்கம் இஸ்ரேலர்கள் ஒரு பெரிய கூட்டமாக கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடினேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் என்று பாடினார்கள். இப்படி பாடிய போது இறைவாக்கினரும் ஆரோனின் தங்கையுமான மரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டாள். பெண்டியர் அனைவரும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் நடமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றார்கள். பெரிய விடுதலை கிடைத்ததை நினைத்து எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.